Hi, hello friends, welcome back to our channel. இன்னைக்கு ரொம்ப கெத்தான அழகான மென்ஸ் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் ஃப்ரம் கல்யாண் ஜுவல்லர்ஸ் தான் பார்க்க போகிறோம். எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் மென் ஜுவல்லரி அப்படின்ட்டு சென்ஹார் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இது ஃபுல்லாகவே அழகான மென்ஸ் வியர் பண்ணுற மாதிரியான ப்ரேஸ்லெட், செயின்ஸு, ரிங்ஸ், பெண்டன்ஸ், அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறது கூட அழகழகான ப்ரேஸ்லெட்ஸ், அந்த மூணுமே டிஃப்ரெண்ட் டைப்பாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட் ஒன்று 2.5 சவரன்ஸ் வரும், மற்றது 4 சவரன்ஸ் வந்துச்சு. இதுவும் அடுத்த ப்ரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் தான், மூணுமே சிமிலராக தான் இருந்துச்சு. அது இது வரைக்கும் பார்க்காத டிசைனாக அழகாக இருந்தது. ஸோ இதுவும் லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ ஈச் ப்ரேஸ்லெட் வந்து 10 கிராம்ஸ் தான் வரும். ஸோ 1 சவரன் ப்ளஸ் 2 கிராம்ஸில் ப்ரேஸ்லெட்டே நமக்கு கிடச்சிருது. கிட்டத்தட்ட மூணுமே சிமிலர் டிசைன்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து செயின் கலெக்ஷன். இது கொஞ்சம் ஹெவியான செயின், நல்லா பார்க்கவே பார்வையாக அழகாக இருந்தது, நல்லா தின்னமாக. அது வந்து 5.5 சவரன்ஸ் வந்துடும் இந்த செயின். இந்த லாஸ்ட்டாக பார்த்துட்டுருக்குற இந்த செயின், அது பக்கத்தில் உள்ளதுமே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அது 2 சவரன்ஸ் மேலே தான் வரும். இந்த கடைசியாக உள்ளது தான் ஹெவியாக நல்லா பாந்தமாக இருந்தது. அந்த டிசைன் தெரிகிறதுக்காக தான் க்ளோஸ்அப்பில் காட்டியிருந்தேன். ஸோ பக்கத்தில் உள்ளது வந்து அந்த ருத்ராட்சா மாலா மாதிரி, அதுவும் ரொம்ப லென்த்தியானது, நம்ம டபுளாகவும் அதை வியர் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு தான் அப்படி வச்சுருந்தாங்க. அதில் அது வந்து அந்த பீட்ஸுக்கு வந்து நம்ம செப்பரேட்டாக பே பண்ணுற மாதிரி இருக்கும், எல்லாமே ஒரிஜினல் இது. ஸோ அது 2 சவரன்ஸ் தான் கோல்டு வரும், பீட்ஸு வந்து கிராம் லெஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த லாஸ்டில் இருக்கிறதும் இந்த பிளாக்ஸ் மாதிரி, அந்த ரெக்டாங்குலர் பாக்ஸஸ், டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்தது. அது 20 கிராம்ஸ் வரும். ஸோ 2.5 சவரன்ஸு. நெக்ஸ்ட்டு அதே இந்த ருத்ராட்சா இதில் ப்ரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ். கழுத்தில் போடுற மாதிரி பார்த்தோம், இது வந்து கையில் போடுறதுமே ஃபஸ்ட்டு இது ரெக்டாங்குலரு, அடுத்தது இந்த டைமண்ட் ஷேப்குள்ளே இருக்கிற மாதிரியே, அடுத்து டபுள் லேயர் ருத்ராட்சா. ஸோ அது வந்து 2 சவரன்ஸ் வருது அந்த டபுள் லேயர்ஸ். மற்றது 12 கிராம்ஸ் அந்த மாதிரி தான் வரும் சிங்கிள் லேயரு. இது எல்லாமே ஒரிஜினல் கலெக்ஷன்ஸு. ஸோ அதுக்கு நம்ம செப்பரேட்டாக பே பண்ணணும், எக்ஸ்ட்ரா கூட கொடுத்துருந்தாங்க. ஏதாவது ஒன்று ஃபால் ஆச்சுனாலும் நம்ம திருப்பி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், லைஃப் டைம் மெயின்டெனன்ஸ் தான் இவங்ககிட்ட. நெக்ஸ்ட்டு ரிங் கலெக்ஷன்ஸு, ப்ளஸ் அந்த அவங்க போடுற அந்த கடா மாதிரி டைப், ஜென்ஸு போடுறது ப்ரேஸ்லெட் இல்லாமல் நிறைய பேர் கடா டைப்பு விரும்பி போடுவாங்க. பெண்டண்ட்டில் கூட அந்த ருத்ராட்சா வச்சது அழகாக இருந்தது, எல்லாமே அந்த 3 கிராம்ஸ், 4 கிராம்ஸ் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் அந்த ஸ்வாடு வச்சுருக்க, இது 2 ஸ்வாடு, அது அப்புறம் அந்த ஷிப்ரெக் மாதிரி, அப்புறம் அந்த ஃபிஷ், அது எப்போவுமே ஃபேமஸ் ஆனது. அடுத்து அதே லயன் வந்து ஹெட்டு. நெக்ஸ்ட் இந்த புலி நகம்னு சொல்லுவோம் அந்த இது, எலிஃபண்ட், இது எல்லாமே 3 கிராம்ஸ், 4 கிராம்ஸ்க்குள்ளே பெண்டன்ஸு. வெங்கடாச்சலபதி கூட இருந்தார். இதான் அந்த சென்ஹார் கலெக்ஷன்ஸு மென் ஜுவல்லரி. இந்த இது ஹஸ்பண்டுக்கு வியர் பண்ணி பார்த்தோம், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆன்டிக் கலெக்ஷன்ஸு, சுற்றி வந்து அந்த பிளாக் கலர் தான் இருக்குது. ஸோ 4 சவரன்ஸ் வருது. அந்த இதை ரெடியூஸ் பண்ணி போக 26 கிராம்ஸ் வரும். ஸோ அந்த லயன் ஹெட்டில் அந்த ட்ரம்ஸ்லாம் வச்சு ஆன்டிக் ரொம்ப கெத்தாக இருந்தது அது பார்க்குறதுக்கு. இது வந்து ஓப்பன் டைப்பு கடா, இது மற்ற இது ஓப்பன் இல்லாமல் கடா பேங்கிள் மாதிரி வரும், இது கொஞ்சம் ஓப்பன் டைப் இது. ஸோ 30 கிராம்ஸ் இது வந்துடுது, 4 சவரன்ஸுக்கு கொஞ்சம் லெஸ் ஆகுது. நெக்ஸ்ட் அதுலேயே அவங்களுக்கு ஒயிட் கோல்டு வச்சு வேணும்னாலும் இருக்குது, அது வந்து 45 கிராம்ஸ் வரும். நெக்ஸ்ட் இந்த ரிங்ஸ் வந்து நம்ம குட்டி பசங்களுக்காக, 10 வயசு 7 வயசு அந்த பசங்களுக்காக. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீலாக் பிடிச்சிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.